हलो फ्रेंड्स वनकम वेलकम टू रेखा राजेश किचन ना वो किचन का आर्डर पड़े अमी वीर पेर सुल ना करेक्टा सुल निक इत वह पाती पाड़ी सरणा स्टोर दांगना नरे मॉडल पिछड़ा ना वांगना इत वो इना कंपनी पाती पेपर अंद कंपनी आडर पड़ोम अदक पाती इत वो रेटू पदनेजायरू अत रूप कमी पदनार அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க புக் பண்ணி டூ டேஸ் கழித்து தான் வந்தது மழைலாம் இருக்கவே டூ டேஸ் கழித்து வந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த பேப்பர் கம்பெனிலேருந்து ஃபிக்ஸ் பண்ண வராங்க இது வந்து நம்ம அந்த ஃபுல்லாக எடுத்துலாம் நான் உங்களுக்கு காமிக்கல எல்லாருக்கும் தெரியும் இதை பற்றி நம்ம எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்ம வீட்டு நேராக வாங்கும்போது சொல்கிறாங்க இல்லையா அது வந்து நல்லா சொல்கிறாங்க அதனால் வந்துட்டு நான் அதை பற்றி எதுவும் சொல்லலை ரேட்டு விலை இது வாங்கியிருக்கோம் அந்த ரெண்டு இருக்கு பாருங்கள் அந்த ஓப்பன் இருக்கிற மாதிரி அதை ரெண்டே கழட்டி நம்ம கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குதுன்னாங்க நாங்கள் வந்து இது போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் இந்த 6500 ரூபா இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வருஷம் வாரண்ட்டிங்க இதெல்லாம் 5 வருஷம் இல்லையா அது 12 வருஷம் வாரண்ட்டி சரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்கலாம் அப்படின்றதுக்காக இது வாங்கினோம் இது வந்து நம்ம வந்து அது அதாவது கையிலேயே இப்படி வந்து ஆன் ஆஃப்லாம் காமிப்பாங்க இல்லையா அந்த மாதிரியும் வந்து காமிச்சாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து அந்த எண்ணெய் வர்றதுக்கெலாம் வந்து அதை வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தும் இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதும் இருக்குது நம்ம அந்த எண்ணெய் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 10 நாளைக்கு ஒரு முறை எண்ணெய் வந்து அதிகமாகிடுச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு ஹீட் பண்ண இருக்குது சுவிச்சு அதை நம்ம வந்து ஹீட் பண்ணோம்னா அதில் வந்துடும் நம்ம எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் கழிச்சோ இல்லை 6 மாதம் கழிச்சோ அதை வந்து க்ளீன் பண்ண ஆளுங்க வரணும் இதுக்கெலாம் அப்படி இல்லைங்க இது நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் வாங்கியிருக்கிறது நானே க்ளீன் பண்ணிக்கலாம் யாரும் தேவையில்லை அதனால் நான் இந்த மாதிரி மாடல் வாங்கினேன் இது ஃபிக்ஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் நாங்கள் பேசுனது இதெல்லாம் ஜென்ரலாக அப்படியே வந்து நான் வந்து வீடியோவாக எடுத்துருக்கேன் அப்படியே போட்டிருக்கேன் அப்படியே பாருங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் யாருன்னா வாங்குறதுனாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி நம்ம வந்து 15000 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி அதனுடைய மோட்ரு வந்து சிம்மினியுடைய அந்த மோட்ரு வந்து ஒரே ஒன்று தானா அந்த ஒரு சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் இது புக் பண்ணோம் அவங்கவுங்க வசதி பொறுத்தும் புக் பண்ணுவாங்க நமக்கு இது போதும் அப்படின்றதுனால புக் பண்ணது இதுவே எங்கள் வீட்டுக்காரர் வேணாம் இப்போ வேணாம் கொஞ்ச நாள் போட்டான்னாரு கொஞ்சம் நான் கம்பல் பண்ணி வாங்கினேன் நான் அது மாதிரி செய்யவே மாட்டேன் சரி நம்மளும் வந்து இந்த மாதிரி போட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருந்தது அதனால் கம்பல் பண்ணி வாங்கினேன் வீடியோவை அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது பாருங்கள் போறேன் புரியல எங்க வைக்கிறீங்க
அப்படி வைக்கலாம். தெரியாதோ மேல வச்சா மேல வச்சாலும் மறையும் போல எப்படி வச்சாலும் வெளிச்சம் கம்மியாயிரும் போல சரி வெயிட் லைட் கட்டிடலாம் மேல வச்சிடலாம் லைட் 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 பழுப்பு நேரா வர மாதிரி பண்ணிடுறேன் மேல இன்னும் கொஞ்சம் மேல வர மாதிரி பழுப்பு இன்னும் கொஞ்சம் மேல வரணும் அது நேரா வரணும் அப்படி வரட்டும் இவ்வளோ நேரம் பண்ணது பெருசா தெரியல இது வச்சு அப்புறம்தான் அது வச்ச அப்புறம் தான் அழகா வேறு தெரியுது அது இவ்வளோ நேரம் மொட்டையா செட் ஆயிருந்தா ஆகுது போல இடிக்குது தானே இது பக்கம் சந்தோஷம் இடிக்குதா இடிக்குது என்ன பண்றது இது ஒரு ஸ்க்ரூ பண்ண முடியல ஒண்ணு போனா அவ்வளவுதான் போகவே முடியாது எப்பவும் போட முடியாது அது வெளியே இது கொண்டு வரணும் அப்போ இத வந்து வெளியே நோக்கினாதான் முடியும் அது இல்லனாலும் பரவாயில்லைங்க சரி இல்லன்னா பரவாயில்லையே விடுங்க பார்த்தீங்கன்னா இது வந்து சௌச்சவு குழம்பு ரசம் வச்சாச்சு அவரைக்காய் பொரியல் செய்துன்னுக்கிறேன் வாழைக்காய் செய்யணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் நான் வந்து வச்சிட்டேன் சாம்பார் வச்சாச்சு சாதம் வந்து வடித்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கச்சா முச்சான இருக்கும் செய்துன்னுக்கிறதுனால சாதம் வடித்தாச்சு இன்றைக்கி அமாவாசை அப்படின்றதுனால பூசணிக்காய் வாங்கினு சொல்லிக்கிறேன் சரி வீடு கிரோப்ரைஸ் ஆனால் போய் பூசணிக்காவை வந்து சுற்றி போடுங்க சுற்றி போட்டுக்கோங்கன்னாங்களா செய்யவே இல்லை ஆயிடுச்சு 20 நாளுக்கு மேலே சரி அதனால் சண்டே வேறு வருது அமாவாசை வேறு ரெண்டும் சேர்ந்து வந்து இன்றைக்கி தான் பூசணிக்காய் உடைக்கணும் போல் இருக்குது அதனால் பூசணிக்காய் வாங்கினு வர சொல்லிக்கிறேன் வாழைக்காய் இப்போ தான் வாங்கினு வந்தாங்க பழம் வாழைப்பழம் அதெல்லாம் வாழைக்காய் மட்டும் செய்யணும் வாழைக்காய் செய்யாமல் அமாவாசை வந்து கும்பிட மாட்டேன் நான் அதனால் கண்டிப்பாக செய்வேன் இதெல்லாம் முடிச்சுட்டு வாழைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு சாமி கும்பிடணும்
பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அமாவாசைலாம் கும்பிட்டாச்சு. இது வந்து 12 மணிக்கு கரெக்டாக வந்து ஒருத்தர் வர வச்சு பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சை மழைலாம் உடைச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.